சுவிசேஷம், இவர் உன் ஆக்கினையை சுமந்தவர் என்று அறிவிக்கும். அப்படி ஏனென்றால் அப்படி அறிவித்திருந்தது தீர்க்கதரிசன புஸ்தகம். அப்ப மெய்யான சுவிசேஷம் என்ன சொல்லிக் கொடுக்கும்? இந்த சமாதானத்தின் கர்த்தர் என்பவர் உன்னுடைய ஆக்கினையை அவர் சுமந்து கொள்ளுவார், சுமந்து தீர்த்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில அறிவிக்கும் இல்லையா. ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. சமாதான கர்த்தர்னா என்ன அர்த்தம்? நமக்கு வர வேண்டிய ஆக்கினைய அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர், சுவிசேஷமாய் அதை வெளியரங்கமாக்கினவர், அவர் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிறவர் என்று சொல்லி அர்த்தம். அப்படிதானே சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்க ஃபுல்லா வாசிக்கும் பொழுது, ஏசு கிறிஸ்து பட்டதான பாடுகள், நமக்காக அவர் அனுபவித்ததான துக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிசேஷ புத்தகத்துல எழுதப்பட்டு இருக்கும். என்னதான் சொல்லியது? சமாதான கர்த்தர் உனக்காக பாடு அனுபவிக்கிற மனுஷனாக அவர் வெளிப்படுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் வேற யாரும் அல்ல, அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அப்படி வெளிப்பட்டார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒரே தேவன் உண்டு, அவருக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, அவருக்கு பின் இருப்பதும் இல்லை. அப்ப அதுல எல்லாரும் கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை உண்டு, இவரை தவிர வேறு தேவனே இல்லை என்று சொல்லி ஏசாயா 43:10 வாசிக்கும் பொழுது அதுல பேசுகிற அந்த தேவனை தவிர வேறொருவர் இல்லை என்று அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சுட்டி காண்பித்து யோவான் 8:24 நானே அவர் என்று நீங்க விசுவாசியாவிட்டு அவங்க பாவங்களிலே சாவீர்கள் என்று சொன்ன பொழுது, இந்த நாளில சிலர் கேட்கிறது உண்டு, அது யூதர்களுக்காக அவர் பேசினார், யூதர்களுடைய மேசியா என்று சொல்லி அவர் தன்னை அறிவித்தார் என்று சொல்லுகிறார்கள். யூதர்களுக்காக மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக மட்டுமா ரத்தம் சிந்தினார், அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக, உலகத்தின் ஜனங்களுடைய ஆக்கினையை ஏற்றுக்கொண்டவராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அவர் காணப்பட்டபடினால் தான் சுவிசேஷம் அவர்களுக்கு மட்டுமல்ல இருதுறத்தாரையும் சேர்க்கும்படியாக பிரஜாதிகளிடத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. உலகத்தின் முடிவு வரையும் தான் சுவிசேஷம் போய்கொண்டு இருக்கிறது, உலகத்தினுடைய எல்லா இடங்களுக்கும் போய் கொண்டிருக்க. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவர் இந்த சர்வ பூமிக்கு மாத்திரமல்ல, வானத்திற்கும் அவர் தான் ஆண்டவர், இந்த பூமி அனைத்திற்கும் ஆண்டவரும் ராஜாவாவுமாய் அவர் இருக்கிறவர். ஆனபடினால அப்படி சொல்லுகிற வார்த்தை எப்படி? இவர் யூதர்களுக்காக மட்டும் பேசினார், யூதருடைய மேசியாவை குறித்து பேசும்பொழுது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டார், அதாவது யூதருடைய மேசியா என்று விசுவாசியாவிட்டால் பாவத்துல சாவீர்கள் அவர்கள்ட்ட சொன்னாங்களாம், கிடையவே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஏசாயா 43:10-11 போய் வாசிக்கும் போது அவருடைய நாமம் வந்து கர்த்தர், நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷம் ரட்சகர் என்று காண்பித்து கொடுக்கும் பொழுது, கர்த்தர் என்று காண்பித்து கொடுக்கும் போது, அவரை அன்றி வேறொரு கர்த்தரும் இல்லை தெய்வமும் இல்லை, அவரை அன்றி வேறொரு ரட்சகரும் இல்லை என்று சொன்னார். அங்க பேசினதான அந்த மன்றான மெய்தேவனே ரட்சகராக, கர்த்தராக, கிறிஸ்துவாக, மனிதனாக வெளிப்பட்டால் மட்டும்தான் இந்த வார்த்தைய யோவான் 8:24 இயேசு கிறிஸ்து பேச முடியும். யோசித்து பாருங்க, இல்லைன்னா சாத்தியமே இல்லை. அதே மாதிரி எந்த தேவன் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசியாதவர்கள் தங்களுடைய பாவத்திலே அவர்கள் சாவார்கள் என்பதிலும் சந்தேகம் இல்லை. கண்களை மூடி நீங்க என்ன சுவிசேஷத்தை இதுவரைக்கும் கேட்டு விசுவாசித்தீங்க எனக்கு தெரியாது, ஆனால் சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை காண்பித்து இவரே தேவன், இவரிடத்திலே நீ விசுவாசமாய் இருக்க வேண்டும், வேறொரு தேவன் கிடையாது. ஏனென்று சொன்னால் பிதா என்பவர், நித்திய பிதா என்பவரே உனக்காக மனிதனாக, குமாரனாக, பாலகனாக கொடுக்கப்பட்டார், வெளிப்பட்டு இருக்கிறார், ஏன்னா உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. அப்ப இப்படியாக நீங்கள் விசுவாசித்தால் மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். இல்லை என்றால் நீங்க மெய்யான இயேசுவின் மேல விசுவாசத்தை வைக்காதவர்களாக வேறு எதன் மீதோ, யார் மீதோ இயேசு என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு விசுவாசத்தை வைக்கிறீர்கள், அது வேறு யாரும் அல்ல, பிசாசு, அந்தி கிறிஸ்து, வேறொரு இயேசு என்று சொல்லப்பட்ட காரியம், வேறொரு சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டதான முன்னறிவித்த காரியத்தை வேத வசனத்தின்படி அறிந்து கொள்ளாதபடி தவறான சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு, தவறான இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து யார் என்கிற கேள்வி வரும்போது, தேவன் எனக்காய் மாம்சத்திலே வெளிப்பட்டார், இது தேவ பக்திக்குரிய ரகசியம், இதை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய வருகைக்காய் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி தைரியமா சொல்லணும். அதற்கு முன்பாய் தைரியமா உள்ள என்ன பண்ணணும்,
விசுவாசிக்க வேண்டும். யூ மஸ்ட் பி கன்வின்ஸ்ட். வேத வார்த்தைகளின் அடிப்படையில் நீங்க என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். சும்மா சொல்றபடினாலே பயந்த அல்ல, தேவ வார்த்தைகள் இப்படியாய் தீர்க்க தரிசனமாய் சொன்னது, அந்த தீர்க்க தரிசனம் சுவிசேஷமாய் அவர் வெளிப்பட்ட போது அறிவிக்கப்பட்டது, அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களை அன்பாய் நேசிக்கிறீங்க பரிசுத்த பிதாவே, வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சமாதான கர்த்தர் என்று சொல்லும் பொழுது எங்கள் ஒன்றான மெய்தேவனை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையாய் இது இருக்கிறபடினால் இயேசு கிறிஸ்துவுக்கு அது சொல்லப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து வேறொருவர் அல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தரே எங்களுக்காக மனுஷகுமாரனாக மனிதனாக வெளிப்பட்டார். இது தேவ பக்திக்குரிய ரகசியமாய் இருக்கிறபடினால், சுவிசேஷத்தின் மையமாய் இருக்கிறபடினால, சத்தியத்தின் அடிப்படையாய் இருக்கிறபடினால் இதை நான் விசுவாசிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிறவர்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் சமாதானத்தை இந்த நேரத்திலே போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.